பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி, இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சுட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய இவங்க முயற்சி முதல்ல எடுக்கவே மாட்டாங்க, முயற்சி எடுத்தாலுமே அவங்க ஜெயிக்க முடியாது. அடுத்தது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய வேலை அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை அமையாது, ஒரு வெற்றியை கொடுக்காது. ஏதோ ஒரு கடன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடன் வந்து கண்டிப்பாக அது கடன் மூலமாக பாதிப்பு கொடுக்கும். இந்த நம்ம பஞ்சமி திதி மிதுனம் கண்ணி தான் திதிசூனியம், அதே மாதிரி தான் அஷ்டமிக்கு மிதுனம் கண்ணியும் திதிசூனியமாக வரும். அப்போ தான் கற்ற கல்வியினால் பலன் கிடைக்காது, படிப்பு ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், படிப்பே போராடி தான் படிச்சிருக்கணும். அதே மாதிரி உறவுகள் மூலமாக பாதிப்பு கொடுக்கும், என்ன தான் நம்ம உறவுகளுக்கு செஞ்சாலும் அந்த உறவுகள் வந்து நம்மளை தூக்கி எழுஞ்சிருவாங்க, நம்ம அறிவை கொண்டு நம்ம பயன்படுத்தி பிழைக்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம அறிவை மற்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, அறிவு இருக்கும், திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், படிப்பு இருக்கும், இதெல்லாம் ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடும். அப்போ அங்கே செய்கிற வேலையாக நிம்மதியாக இருக்குமுன்னா நிம்மதியாக இருக்காது, என்னமோ வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம், ஒரு கடமை, என்னால் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும், நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமை உணர்ச்சியின் மேலே போகிறோம். இப்போ நம்ம பஞ்சமிக்கு நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ, மேஷ லக்னமாக இருந்தால் 3-6 பாதிக்கப்படும், ரிஷப லக்னமாக இருந்தால் 2-5 பாதிக்கப்படும், அதே சேம் தான். நீங்கள் இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்க பஞ்சமி திதியில் பிறந்த அந்த போட்ட வீடியோவை நீங்கள் முன்னாடி ஸ்கோர் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா அது மீண்டும் அது மிதுனம் கண்ணிங்கிறதுனால மீண்டும் நம்ம சொல்ல வேண்டாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டேன். நீங்கள் அந்த முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதியில், அதாவது அஷ்டமி திதியில் மேஷ லக்னத்தில் பிறந்தாங்கன்னா 3-6 இடம் திதிசூனியமாக போயிடும். இந்த கடனாலையும் நோயாலையும் அவங்க வழக்காலையும் பாதிக்கப்படுவாங்க, அவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்காது. அடுத்து ரிஷபலக்கரமாக இருந்தால் 2-5 குடும்பத்தில் பணம் பொருளாதாரம் ஒரு நினைவு இருக்காது, அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய புத்திர பாக்கியத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும், அதுக்குள்ளேயே அவங்க மனசு போட்டு ஒரு பாடு படுத்தி எடுத்துரும், அடுத்தது பொருளாதாரம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வச்சுருக்க முடியாது. அடுத்தது மிதுனமாக இருந்தால் 1-4 மிதுனலக்கரமாக இருந்தால் 1-4 அந்த 1-4 அப்படிங்கிறப்ப ஜாதகர் தன்னுடைய படிப்பு அறிவு திறமையை தன்னுடைய தாய்க்காகவும் தன்னுடைய சொந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளியூர் போயிடுவாங்க. 4 இடம் தான் சுய சொத்து வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, ஒரு வாகனம் வாங்க முடியாது. அடுத்தது அந்த 4 இடம் சொல்லக்கூடிய தாய் மூலமாக ஒரு பாதிப்பு கொடுக்கும், பிறந்த ஊரில் அவங்க இருக்க முடியாது. இது எல்லாமே இந்த 1-4 இதுதான் வந்து. அடுத்தது வந்து கடகம், கடகமாக இருந்தால் 3-12. அப்போ 3-12 டாக்குமெண்ட் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இளைய சகோதரர்கள் வந்து சொத்தின் மூலமாக பிரச்சனையை கொடுக்குறது, இல்லை நம்ம ஒரு சொத்து வாங்குவோம் அந்த சொத்தில் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை வர்றது, வெளிநாடு போனாலும் அந்த வெளிநாட்டில் நிம்மதியாக வாழ முடியாது, இவங்களுடைய முயற்சிகள் எதுவுமே பலன் கொடுக்காது, இது மாதிரியெல்லாம் அந்த கடக லக்னத்துக்கு இருக்கும். அடுத்து கண்ணில் அந்த சாரி சிம்ம லக்னத்துக்கு 2-10. அப்போ எவ்வளோ பணத்தை போட்டாலும் அந்த பணத்தை முதலீடாக போட்டால் முதலீடாக மட்டும்தான் இருக்கும், பணமாக இருக்காது. அப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது, பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்கி கொடுத்தா யாருக்காக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. 10 இடம் ஜீவனஸ்தானம், அப்போ தொழிலுக்காக ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் பணத்தை போடுவோம், ஆனால் முதல் பணம் இருக்காது, பணமும் இருக்காது, தொழிலும் இருக்காதுங்கிற மாதிரி போயிடும். அடுத்தது கன்னிலக்கணம், கன்னிலக்கணமாக இருந்தால் 1-10, அஷ்டமி திதியாக இருந்தால் 1-10, தொழில் ஜீவனம் இது எல்லாமே பாதிப்பு கொடுக்கும். அது ஜாதகர் முக்கியமாக ஒரு அடுத்த பதவிக்கு போக முடியாது, ஒரு ப்ரமோஷனுக்கு போக முடியாது. என்ன ஒரு 5000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் அதே 5000 தான் 10 வருஷமாக இருப்பாங்க. ஒரு 20000 போனால் பரவாயில்ல, அடுத்த போஸ்டிங் போனால் பரவாயில்ல, ஆனால் அடுத்த போஸ்டிங்க்கும் அந்த சம்பளம் அதிகமாக போகிறதுக்கும் இவங்களால் அந்த இதை வந்து பண்ண முடியாது. அடுத்தது துலா லக்னம், ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது பார்த்துட்டோம் இல்லையா பஞ்சமி திதிக்கு பார்த்ததுனால. இப்போ துலா லக்னம், துலா லக்னமாக இருந்தால் 9-12 இடம், இப்போ தந்தையாருடைய சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாது. அப்போ நம்ம வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் போக முடியாது, எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதுக்கான பலன் கிடைக்காது.
அடுத்த விருச்சிகமாக இருந்தா விருச்சிகம் வந்து 8-11 இடம். பாசப்பட்ட மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சிக்க முடியாது. திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து தான் கல்யாணம் நடக்கும். தாலி கட்டினதுக்கப்புறம் ஏண்டா தாலி கட்டினுருக்கும். ஒரு சேமிப்பு பண்ண முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் இழந்துருவோம். அடுத்தது தனுசு லக்னமாக இருந்தால் 7-10 திருமணம் லேட் ஆகும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். ஒரு பிரிவினை கொடுக்கும். ஒரு கௌரவமாக பிரிஞ்சிருவாங்க. ஒரு துண்டிப்பை கொடுக்கும். ஒரு வேலைக்காக வெளியூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் இருக்காது. அடுத்தது மகர் லக்னமாக இருந்தால் 6-9 இடம் இப்போ கடனால் பாதிப்பு கொடுக்கும். வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது. வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. 9 இடம்னு சொல்லக்கூடிய அப்பானால் எந்த விதத்துலையும் பலன் கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் அப்பாவுடைய சொத்துக்களையோ அப்பாவுடைய அரவணைப்போ அவர் அனுபவிக்க முடியாது. அடுத்த கும்பலக்னம் 5-8 இங்கேயும் காதல் சார்ந்த பிரச்சனை வரும். காதலால் அவமானம் வரும். குழந்தைங்களால் அவமானம் வரும். பூர்வீக சொத்துனால அவமானம் வரும். பூர்வீக சொத்தை நம்ம இழந்துருவாங்க. ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். ஒன்று குழந்தை இழந்தால் பூர்வீக சொத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 4-7 உடையவர். இப்போ 4 இடம் சுய சொத்து. சொந்த ஊரில் இருக்க முடியாது. திருமணத்துக்கு அப்புறம் சொந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. திருமண வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. ஒரு தாம்பத்தியத்தில் சந்தோஷம் இருக்காது. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது. 2வது குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது. இது மாதிரியெல்லாம் இந்த அஷ்டமி திதியில் பிறந்தால் அந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது வேலை செய்யும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதை அப்படின்னா ருத்ரன். மலர்களில் பிறந்தவங்களுக்கு லக்ஷ்மி, மகாலட்சுமி. இவங்க வந்து வளர்ப்பில் பிறந்தவங்க பெண்ணாடம் அப்படின்னு உள்ள இருக்கக்கூடிய சிவன் ஆலயம். மகாலட்சுமி தான் அங்கே இது. தேய்பேரில் பிறந்தவங்களுக்கு ஆதிசேஷன், ஸ்ரீரங்கம். தேய்பேரில் பிறந்தவங்க வளர்ப்பில் போனோம், வளர்ப்பில் பிறந்தவங்க தேய்பேரில் போனோம். சரியா? எல்லாத்துக்குமே அவங்களுடைய திதி கொடுத்துட்டு முன்னோர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கவுங்க எந்தெந்த மாதத்தில் லக்னம் புள்ளி நிற்குதோ அந்தந்த மாதத்தில் போயிட்டுவாங்க. இப்போ மேஷத்தில் இருந்தால் மேஷ லக்னமாக இருந்தால் சித்திரை மாதமும், ரிஷப லக்னமாக இருந்தால் வைகாசி மாதமும், அந்த மாதிரி அந்தந்த மாதத்தில் அவங்கவுங்க என்னென்ன லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு உண்டான அந்த மாதங்களில் நீங்கள் போயிட்டு திதி தோஷங்களை நிவர்த்தி பண்ணிட்டு வரலாம். அடுத்தது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தசமிக்கும், அதாவது அடுத்தது நவமி தசமி ரெண்டையுமே பார்த்துடலாம். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தசமி ரெண்டுக்குமே பார்த்தலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நவமிக்கும் தசமிக்கும்